இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பைங்கன் பியாஸ் மசாலா, அதாவது கத்திரிக்காய் வெங்காய மசாலா. இப்போது விதவிதமான கத்திரிக்காய்கள் கிடைக்கிறது. இதில் வந்து உஜாலா கத்திரிக்காய், வயலட் கத்திரிக்காயில் உஜாலா கத்திரிக்காய், அப்புறம் வந்து நாம கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி பச்சை கத்திரிக்காயிலையும் குண்டு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டமான கத்திரிக்காயை நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி நறுக்கிக்கும் போது இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ரெண்டு வெங்காயம் இந்த பொடியாக நறுக்கிக்கணும், ரெண்டு பச்சை மிளகா, அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கணும். இப்போது கடாய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகை தாளிச்சி போட்டு கடுகு வெடித்த உடனே கருவேப்பிலை போட்டு இந்த பச்சை மிளகாயை நீட்டமாக பிக்கிரி நறுக்கியிருக்கோம் அதையும் போட்டு ஒரு வதக்கி வதக்குறோம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சீக போட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதக்கணும் அப்படின்னா சின்ன ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு அதை வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி பொடி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதெல்லாம் சேர்க்கணும். இப்போவுமே கத்திரிக்காயெல்லாம் நறுக்கி வைக்கும்போது தண்ணியில் போட்டு நறுக்கி வச்சா கருக்காமல் இருக்கும். இப்போ நல்லா நம்ம இதை கரைச்சி விடணும். இப்போ இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் காரம் தேவைன்றதுனால நான் நிறையா மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன். ஒரு அரை இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம் வெங்காயத்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஊற்றிக்கிறது. இதை நல்லா அப்படியே கரட்டணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் ஊற்றணும். அந்த புளி தண்ணியில் இந்த கத்திரிக்காய் அப்படியே நல்லா வெந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா இது வதங்கி நல்லா வெந்துருச்சு. இந்த கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் இப்போ நம்ம பாதி உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கிறதுனால மிச்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிளறி வதக்கணும். சுவையான கத்திரிக்காய் வெங்காய மசாலா தயார். இதில் மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி அதை நம்ம தூவிக்கிறோம். இது வந்து சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷு. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் சாதம் அதுக்கெல்லாமும் தொட்டும் சாப்பிட்லாம். கத்திரிக்காயை யூஸ்வலாக நீளமாக நறுக்குவாங்க, குண்டாக நறுக்குவாங்க. ஆனால் இந்த ஒரு சைட் டிஷ்ஷில் நம்ம வந்து அதை ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி ஒரு அந்த டிஷ்ஷுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃப்ளேவரை நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கும் அது ரொம்ப அழகாக இருக்கும்.